ட்ரை ட்ரை டைம் எடுக்கும் அவளை ஈஸியா மடிக்க முடியாது அதனால அவனுக்கு டார்கெட் தெரியும் யார கேட்ச் பண்ணா வேலையை முடிக்க முடியும்னு ஏன் அவனுடைய அறிமுகமே தந்திரக்காரன் இதைதான் பவுல் எழுதுறப்ப எழுதுவாரு சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதல்ல அப்படின்னு இன்னொரு இடத்துல வெளிப்படுத்துற விசேஷத்துல சாத்தானுடைய ஆழங்கள் அப்படின்னு சொல்லுது அப்போ அவன் நேச்சரே அதுதான் சரி இங்க பாருங்க உற்று கவனிக்கிறா சாத்தான் பேசறத சோ மூன்று வித கேள்விகள் கேள்வி நம்பர் ஒன்னு சாத்தான் என்ன செஞ்சான் ஏவாள் இடத்துல அவன் தேவ வார்த்தையில சந்தேகத்தை உண்டாக்குனான் தேவ வார்த்தையில முதல் வார்த்தை அதுதான் படிச்சு பாருங்க ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனம் தேவனாகிய கர்த்த உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது அது நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று சொன்னது உண்டோ. வார்த்தையில சொன்னாரு ஆனா சொன்னது உண்டோ முக்கியமான பாயிண்ட் எது அவனுடைய லக்கு கனி எப்படியாவது இவங்களை சாப்பிட வைக்கணும் அப்போ பாயிண்ட்டுக்கு வரான் அப்படியா தேவன் சொன்னாரு முதல்ல சாத்தான் விளக்கப்பட்ட கனியை குறித்து பேசணும் அதான் அவன் டார்கெட் பாருங்கோ ஒன்றாம் வசனம் மூணு ஒன்று இல்லை விளக்கப்பட்ட விருட்சத்தை குறித்து பேசுகிறான் ரெண்டு தேவனுடைய வார்த்தையை கேள்வி கேட்குறான் மூணாவது அப்படி சொன்னது உண்டோ அப்படின்னு சந்தேகத்தை தூண்டுகிறான் நம்பர் டூ சாத்தான் ஏவாழ் இடத்துல பேசியது தேவ உண்மையை மறுத்தல் த டினேயல் முதல்ல த டவுட் ரெண்டு த டிநயல் மறுக்குறான் என்ன மறுக்கிறது இப்போ நாலாம் வசனம் பாருங்க மூணாம் அதிகாரம் நாலாம் வசனம் அப்பொழுது சர்போம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை அதுதான் டிநயல் தேவன் என்ன சொன்னாரு நீ சாகவே சாவாய் ரெண்டு 17 அப்படி சொல்றாரு சாகவே சாவாய் டைரக்ட் ஆப்போசிட் டிநயல் டைரக்டா மறுக்கிறது நீ சாகவே சாவதில்லை அப்போ தேவனுடைய உண்மைய மனுஷனுக்கு மாத்தி சொல்றான் இதுதான் சாத்தானுடைய தொழில் அவனுடைய செயல் தேவன் சொன்ன உண்மை இதுதான் உண்மை ஆனா அப்படியே மாத்தி சொல்றான் பாருங்க நீ சாகவே சாவதில்லை இதுதான் பொய்க்கு பிதா அவன் ஆதி முதல் இது இங்கதான் நடக்குது பொய் ஓகே பொய்யின் பொ நம்பிக்கை வைக்கும்படி மக்களை தூண்றான் இன்னைக்கும் தான் இருக்கிறான் அன்னைக்கு தொடங்கினா இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் பொய்யின் மேல நம்பிக்கை வைக்கும்படி அவன் பொய்யன் பிதா அவனிடத்தில் சத்தியம் இல்லை யோவான் எட்டு நாற்பத்தி நாலு சத்தியமே கிடையாது அவன் லாங்குவேஜே போய் அவன் பேசறது போய் அதை நம்பினாங்கன்னா அவங்க ஏமாந்துடுறாங்க சோ தேவனுடைய உண்மைகளை மறுக்கிறது தான் அவனுக்கு வேலையே ஜனங்களை மறுக்க வைக்கும்படி கிரிய செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் நம்பர் த்ரீ தேவன் மீது தவறான விசுவாசம் வைக்கும்படி செய்கிறான் டிஸ்பிலீவ் தவறான விசுவாசம் என்ன மூணாம் அதிகாரம் ஆதி மூணு ஐந்து படிங்க நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவா பாருங்க நீங்க இதை புசிக்கும் நாளில உங்கள் கண்கள் திறக்கப்படும் உண்மை உண்மை சொல்தான் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் பொய் சொல்தான் அப்போ பொய் சொல்லி பொய் சொல்லி கேட்ச் பண்றது அவனுக்கு தான் கை வந்த கலை தேவன் ஒரு நாளும் சொல்லல நீ தேவர்களை போல இருப்பீங்கன்னு ஒரு நாள் ஆண்டவர் சொல்லல இத சொல்றது யாரு சாத்தான் யோசித்து பாருங்க ஒரு ஆள் கிட்ட போய் பாரு நீ சாப்பிட்டா தேவர்களை போல மாறிடுவ உன் கண்ணு திறந்துரும் இப்ப இருக்கிற பாரு நீ நிர்வாணியா இருக்கிற உனக்கே தெரியல ஆனா எனக்கு தெரியுது நீ நிர்வாணி ஆனா உனக்கு தெரியல ஆனா இந்த பழத்தை சாப்பிட்டா உனக்கு நன்மை தீமை நாலேஜ் வந்துடும் அந்த நாலேஜ் வந்துட்டா காடு இல்ல காடு உன்னை கிரியேட் பண்ணாரு மாறிடு அதனாலதான் உன்னை பழத்தை சாப்பிடக்கூடாது உனக்கு தெரியுமா ஒரு மனுஷனை தூண்டி 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 பொய் நடத்தி 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 தேவ வார்த்தைக்கு விரோதமா செய்தி சொல்லி 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 அவர் மேல இருக்கிற விசுவாசத்தை நகர்த்திருக்கிறது அவனுடைய வேலை உலகத்துல ஒரே ஒரு எதிரி தான் வேற யாரும் நமக்கு எதிரி இருக்கக்கூடாது உலகத்துல தேவனுக்கு இருக்கிற ஒரே எதிரி பிசாசு சாத்தான் அதே போல நமக்கு விசுவாசிகளுக்கு இருக்கிற ஒரே எதிரி சாத்தான் உங்களுக்கு வேற யாரும் உலகத்துல எதிரிகளே இருக்கக்கூடாது உங்களுக்கு இருக்கிற ஒரே எதிரி சாத்தான் தான் ஏன்னா அவன் தான் இவ்வளவு வேலையும் மக்கள் மத்தியில செஞ்சிட்டு இருக்கிறான் நம்ம வாழ்க்கையில கூட அவன் இப்படி தான் செய்யறான் செஞ்சான் அவன் பெரிய எதிரி தான் வேதம் பின்னால அவனை குறிச்சி சொல்றப்ப உன் எதிராளியான பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல அலைந்து திரிகிறான் வேர்டை எப்படி யூஸ் பண்ணது பாருங்க மீனிங் ஃபுல் வேர்டு அதனால தான் இருந்து படிச்சிட்டு வந்தோம் முன்னாடி அவன் யாருன்னு தெரிஞ்சுக்க ஓகே ஸோ டவுட்டு டினையல் டிஸ்பிலிவ் இது மூணும் தான் அவனுடைய பேக்கேஜ் ஒரு மனுஷனுக்கு இது மூணும் அவன் வச்சிருக்கிற கி இதை வச்சான்னா போதும் அவன் சோலை வின் பண்ணிடுறான் இதை போட்டான்னா ஆல் அவுட் லிசன் ஏவால் பாவம் ஆதாம் பாவம் நம்ம சொல்லுவோம் இல்ல பாவம் செஞ்சான் பாவம் பாவம் செஞ்சான் ரைட் ஆனா ஏமாத்தப்பட்டாங்க சாப்பிடக்கூடாது ஏமாத்திட்டான் எனக்கு இப்படி எல்லாம் பேசணும் சொன்னான் நீ தேவர்கள் போல இருப்பன்னு தேவனுக்கு தெரியும் அதனால தான் உனக்கு இந்த பழத்தை சாப்பிட கூடாதுன்னு அவர் சொன்னாரு அப்படின்னு சொன்னான் வஞ்சிட்டான் ஏமாத்திட்டான் பேசி 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 கவனிக்கும்படி செஞ்சு 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 ஆள் அவுட் பண்ணான் இன்னைக்கு அதுதான் நடக்குது என் செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே சாத்தான் உன்னை கேஷ் பண்ணி இருக்கிறான் ஏன் தெரியுமா உன்னை வின் பண்றதுக்காக எல்லா உன் அறிவுல உன் நாலேஜில் உன் படிப்புல உன் பக்தியில உன் விசுவாசத்துல என்னன்னாலும் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு உன்னை தேவன் பக்கம் வராத படிக்கு தேவ அறிவு அறியாத படிக்கு உன்னை தடுத்து தடுத்து நிறுத்தி இருக்கிறானே நீ அவனை நம்புறியா இன்னுமா நம்புற அவன் கொலைக்காரன் அந்த பிசாசு கொலைக்காரன் வேதம் சொல்லி கூட எப்படி நம்ப முடியும் அவனை எப்படி வணங்க முடியும் அதுதான் நடக்குது ஓகே வஞ்சிக்கிற விதத்தை பாருங்க வஞ்சிக்கிற விதம் எனக்கு இத படிக்கிறப்ப ஆச்சரியமா இருந்துச்சு நானு ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சியோ இப்படியானு தேவன் இந்த பழத்தை குறிச்சி சொல்றப்ப இந்த நன்மை தீமை அறிகிற மரத்தின் விருட்சத்தை குறிச்சு பேசுறப்ப வேற எதுவும் பேசவே இல்லை ஏன் தேவனுக்கு அதுக்கு பிடிக்காது ஆதாம் நீ இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிடு அதோ தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறிகிற அந்த விருட்சத்தை சாப்பிடாத அவளைதான் கட்டளை இட்டாரு ஆனா அந்த கணியின் பக்கத்துல இருக்கிறப்ப சாத்தான் பேசுறான் இப்ப அந்த கணியின் குறித்த உவமயகன கவனிங்க என்ன அழகா வர்ணிக்கப்படுதுன்னு மூணாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அப்பொழுது அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படுத்தக்க விருட்சமா இருக்கிறதே என்று கண்டு அதின் கணியை பரிவசன் அந்த கனியை குறித்து சொல்கிறது கவனிங்க அது விருச்சம் புசிப்புக்கு நல்லது இதுக்கு முன்னால் அப்படி சொல்லலை சாத்தான் பக்கத்தில் இருக்கிறப்ப கனி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது இப்ப பாருங்க பார்வைக்கு இன்பம் இதுக்கு முன்னாடி அப்படி சொல்லல அதே கனி தான் ஆனா சாத்தான் பக்கத்துல இருக்கிறப்ப அது இன்பமா தோணுது மூணு புத்தியை தெளிவிக்கிறதுக்கு புத்தியை தெளிவிக்குது அதை பார்த்தாலே இச்சிக்க தோணுது முன்னாலே அப்படி சாத்தான் இருக்கிறப்ப ஒரு மனுஷனை ஈர்க்கிறதுக்காக அவன் அந்த பாவத்தை கீழ்படியாம எவ்வளவு அழகா ஈர்க்கக்கூடிய அளவுக்கு வச்சிருக்கிறான் பாருங்க இதுதான் பாவத்தின் கனி ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி இருந்த விதமோ அதே பாவத்தின் கனி சாத்தான் பக்கத்துல இருந்து பேசுறப்ப அது பார்வைக்கு தெரியற விதமும் வித்தியாசத்தை அறிவு இன்பமா இருக்குது ஒரு மனுஷன் சாத்தானோட இருக்கிறப்ப பக்கத்துல இருக்கிறப்ப ஒரு மனுஷனுக்கு பக்கத்துல சாத்தான் இருக்கிறப்ப பாவத்தின் கனி புசிப்புக்கும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு இன்பமா இருக்கும் அறிவு தெளிவிக்கும் இச்சிக்கப்பட வைக்கும் இதே கனி தேவன் பக்கம் இருக்கிறப்ப இந்த விதமா பட்டியலிடப்படலையே அப்போ சாத்தான் மக்களை ஈர்ப்பதற்கு என்ன அழகா பாவத்தை வசிகரமாக்கி வச்சிருக்கிறான் பாருங்க என்ன அழகா கனிய வர்ணிக்கும்படியா இப்ப கண்ணுக்கு தெரியுது அப்ப அவன் தந்திரங்களை புரிஞ்சுக்கணும் அதான் இன்னைக்கு செய்தி ஏவால் வீழ்த்தப்பட்டது போலதான் இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பிசாசால் அந்த தந்திரத்தை நம்ம வீழ்த்தப்படுகிற முடியும் அதுதான் நாம படிக்க வேண்டிய பாடம் கத்துக்க வேண்டிய பாடம் என்ன நடக்குது இந்த மூணு காரியங்களும் பிசாசு சொல்லப்படுது இப்ப பாருங்க ஏவால் என்ன பண்ணா ஏவால் தேவன் கூறியத அறிஞ்சிருந்தா என்ன சொன்னாரு தேவன் நீங்க புசிக்காத அப்படின்னு சொன்னாரு அது தெரியும் நம்பர் புசித்தால் சாவோம் என்றும் ஏவாள் அறிந்திருந்தாள் அப்போ மேல முதல்ல டச் தொடாத டேஸ்ட் நாட்டு மூணாவது அதை தொடவும் வேண்டாம் என்று உணர்ந்திருந்தால் நாட் சொன்ன மூணு சொல்லுங்க சாத்தான் எந்த வகையில நம்மள சோதிக்கற டவுட் டினைர் டிஸ் அதாவது சந்தேகம் தேவ சத்தியத்தை மறுக்கிறது அப்புறம் தேவன் சொன்னதை বিশ্বাসிகாம போக செய்கிறது இதான் அவன் சொல்றது இப்போ ஏவால் என்ன நினைச்சிருந்தா நம்ம அதை தொடக்கூடாது டச் நாட் நம்ம அதை சுசிக்க கூடாது டேஸ்ட் நாட் நம்ம அத கூட கூடாது ஹேண்டலே பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நினைச்சிருந்தா அப்படிதான் நினைச்சிருந்தா ஆனா தேவனுக்கு கீழ் பிசாசுக்கு கீழ் படிஞ்சா அதுதான் பாவம் அங்கதான் டேர்னிங் பாயிண்டே எடுக்குது தேவனுக்கு கீழ் அவள் பிசாசுக்கு கீழ் படிஞ்சதுதான் இங்க நடந்துச்சு பெரிய சம்பவம் இப்போ தேவனுடைய வார்த்தைய சாத்தானோட ஏவாள் பேசியது கவனிங்க அவள் தேவனுடைய ஒன்றை எடுத்து விட்டா என்ன எடுத்துட்டா என்ன தேவன் சொன்னாரு ஏவாளுடைய தவறுகளை பாருங்க தேவன் என்ன சொன்னாரோ அதை மறந்துட்டா ரெண்டாவது தேவன் என்ன சொன்னாரோ ஒன்றை தேவன் என்ன சொன்னாரோ அவர் வார்த்தையில ஒன்றை மாத்திட்டா இது மூணும் செஞ்ச தப்பு என்ன தப்பு பண்ணா அப்படின்னா ஏவாள் தப்பு பண்ண ஒண்ணு தேவனுடைய வார்த்தைய மறந்தா என்ன மறந்தா ரெண்டாம் வசனம் மூணு ரெண்டு பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள கனிகளை புசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து அதை கூடாதுன்னு சொல்றப்ப மறந்துட்டா தேவன் சொன்னாரே மறந்துட்டு பேசுறா நம்பர் டூ தேவனுடைய வார்த்தையை ஒன்னு கூட்டி பேசுறா என்ன கூட்டி பேசுறா மூணாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாத படிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் தொடக்கூட வேண்டாம் எக்ஸ்ட்ரா கூட்டி சொல்றா தேவன் புசிக்க வேண்டாம்னு சொன்னாரு ஆனால் ஏவாள் சொல்றப்ப எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு தொடவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம் மூணாவது பாருங்க ஏவால் தேவனுடைய வார்த்தையை ஒன்றை மாத்திட்டா என்ன மாத்திட்டா அப்படின்னா நீங்கள் சாகாத அதிகாரம் மூணாம் வசனம் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கும் சாகாதபடி அப்படின்னு சொல்லல சாகவே சாவாய் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் சொன்னாரு பாருங்க நீ புசிச்சா சாகவே சாவாய் சூழ்லி இவள் டாய் அதான் சொன்னாரு சாவே சாவாய் இவன் என்ன சொல்றா அண்ணவர் சொன்னாரு சாகாத நீங்க இருக்கணும்னா சாப்டா சொல்றா அப்போ தேவ வார்த்தையினுடைய அந்த உச்சரிப்பு கூட மாத்த கூடாது ஏவாள் செஞ்ச தவறு அதுதான் அவ மறந்துட்டா மாத்திட்டா கூட்டிட்டா சோ விசுவாசிகளாகிய நாம கூட தேவனுடைய வார்த்தைய ஏவால் மறந்துட்ட மாதிரி மறக்க கூடாது ஏவால் கூட்டின மாதிரி கூட்டக்கூடாது ஏவால் குறைச்ச மாதிரி குறைக்க கூடாது இதுதான் முக்கியமா படிக்க வேண்டியது தெரிஞ்சுக்க வேண்டியது தேவனுடைய வார்த்தையில ஜனங்க எவ்வளவு கவனமா இருக்கிறாங்க பாருங்க ஏன் கிறிஸ்தவங்க மத்தியில பெரிய எழுப்புதலும் அசைவம் வரல ஏன் சபைகள்லாம் அப்படியே மத்தனமா இருக்குது காரணம் என்ன அப்படின்னா கிறிஸ்தவங்க நல்லவங்க எந்த தப்பும் செய்ய மாட்டாங்க கிறிஸ்தவங்க நல்லவங்க சமாதானம் செய்யறவங்க கிறிஸ்தவங்க நல்லவங்க அராஜகம் பண்ண மாட்டாங்க கிறிஸ்தவங்க நல்லவங்க அன்பால் நேசிக்கிறவங்க கிறிஸ்தவங்க நல்லவங்க நற்செயலை செய்யறவங்க நற்பணி செய்யறவங்க மக்களுக்கு உதவி செய்யறவங்க கிறிஸ்தவங்க நல்லவங்க அவங்க ஒழுக்கமானவங்க அவங்க அமைதியானவங்க ஆனா எவ்வளவு சொன்னாலும் கிறிஸ்தவங்க சரியா அதுதான் மெயின் ப்ராப்ளம் சபைக்குள்ள கிறிஸ்தவங்க மத்தியில் கடவுளுடைய வார்த்தைய படிக்கிறதே இல்லை அதனாலதான் எல்லாரும் ஒரே அறிவுல வளரல அதனாலதான் பிசாசு எல்லாரும் கேட்ச் தேவனை அறிகிற அறிவா நன்மை தீமை அறிகிற அறிவா இதுதான் போட்டி கிறிஸ்தவங்களுக்கு தேவனை அறிகிற அறிவு குறைவு அதனால பிசாசு அவங்க வாழ்க்கைய ஆக்கிரமிக்கிறான் குடும்பத்தை ஆக்கிரமிக்கிறான் சபைய ஆக்கிரமிக்கிறான் ஊழியங்களை ஆக்கிரமிக்கிறான் அதனால கிறிஸ்தவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசமே இல்லை அவங்க என்ன கஷ்டப்படுறாங்களோ அதேதான் தான் கிறிஸ்தவங்க கஷ்டப்படுறாங்க உலகத்தான் என்ன பாடுகளை சந்திக்கிறானோ அதே மாதிரிதான் விசுவாசிகளும் பாடுகளை சந்திக்கிறான் ஏன் ஒரே மாதிரி வாழ்க்கை தேவன் அப்படி வைக்கலையே தேவன் அப்படி வைக்கல அப்போ தேவனை குறித்த அறிவு சபையில மக்கள் மத்தியில விசுவாசிகள் வாழ்க்கையில குறைவு குறைவு புருஷன்மார்களுக்கு ஆண்களுக்கு சொல்றேன் உலகம் முழுசும் இருக்கிற கிறிஸ்தவர்களே கிறிஸ்தவ ஆண்களே செய்தியை தொலைக்காட்சியில் கேட்கிற ஆண்களுக்கு பேசுற உங்களுக்கு கல்வி அறிவு தொழில் அறிவு வியாபார அறிவு யுக்தி அரசியல் அறிவு புத்தக அறிவு அனுபவ அறிவு எல்லாம் வேத அறிவு இல்லையே வேதத்தை படிக்கிறது இல்லையே வேதத்தை தியானிக்கலையே வேதத்துக்குள்ள எழுப்புதலை கொண்டு வந்தவங்க யார் கடவுளுடைய வார்த்தையை படிச்சவங்க எஸ்ரா யார் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் வேதத்தில் ஆகையினால் தான் எஸ்ரா வந்ததுமே எழுப்புதல் வந்தது மோசே யார் உட்காந்து வேதத்தை படித்ததுனால பிரமாணங்களை எழுதினான் தேவ அறிவில் உட்காந்து உட்காந்து தேவன் அறிஞ்சதனால ஐந்து புத்தகங்களை எழுதினான் எப்படி வந்துச்சு புதிய ஏற்பாட்டு பக்தர்கள் யார் உட்காந்து உட்காந்து தேவன் இடத்தில் கற்றுக்கொண்ட பாடங்களால் எழுதி வச்சாங்க வேதத்தில் பெண்கள் எழுதின புஸ்தகங்கள் அப்படின்னு ஏதாவது பெண்களுடைய சரித்திரமா இருந்தால் கூட ரூத்தின் சரித்திரம் பெண்களுக்குரிய சரித்திரம் அது எழுதியவன் கூட ஒரு ஆண் அப்படின்னா ஒரு ஆண் எவ்வளவு அறிவு வேத அறிவு தேவனை குறித்த அறிவு கொண்டவனா இருக்க வேண்டும் ஏவால் பாவம் செஞ்சது ஏவால் மேல பழி சாட்டாத புதிய ஏற்பாடு அப்போத்துவான்கள் ஆதாம் மேல பழி சொல்றாங்க ஆதாம் தான் காரணம் வீழ்ச்சிக்கு ஏ ஆதாமுக்கு தான் தேவன் சொன்னாரு ஏ ஆதாமுக்கு தான் எல்லாம் தெரியும் ஏ அந்த ஆண் அந்த புருஷன் செய்ய வேண்டியத செய்யாம போனான் அப்போ தேவனை குறிச்சு அறிகிற தான் வளரணும்னா அப்பதான் பிசாசு வீழ்த்தப்படுவான் சொல்லுங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பைபிள் வாசிக்கிறீங்க ஒரு மாசத்துல எவ்வளவு மணி நேரம் வேதத்துல வேத அறிவு உங்களுக்கு எவ்வளவு நாள் எவ்வளவு புஸ்தகம் வாசிக்கிறீங்க ஒரு வருஷத்துல எத்தனை முறை வேதத்தின் புத்தகங்கள் படித்து முடிக்கப்படுது எவ்வளவு செய்திகளை கேட்கறீங்க இல்லையே தான் ஆவியில குளிர்ந்து போய் கிடக்கிறோம் வேத அறிவுல ஒண்ணும் இல்லாத இருக்கிறோம் எழுப்புதலும் ஒண்ணும் கயில உள்ளங்கை மேகம் கூட எழுப்புதலுக்கு ஒண்ணும் வாய்ப்பே இல்லை காரணம் நம்ம நம்ம தான் அப்ப தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டிய விதம் எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா இங்க தான் பிசாசு கை வச்சான் சுருக்கமாக நான்கு குறிப்புகளை சொல்றே நாம எப்படி வேதத்தை படிக்கணும் we must know god's word நமக்கு தேவனுடைய வார்த்தை தெரியணும் எல்லாருக்கும் அதுதான் தேவனுடைய வார்த்தையை அறிய வேண்டும் வி மஸ்ட் நோ காட்ஸ் வேர்ட் கவர் டு கவர் கவர் டு கவர் எல்லாருக்கும் ஒரே விதமா தேவனுடைய வார்த்தையை அறியணும் நம்பர் We மஸ்ட் மெமரைஸ் தேவனுடைய வார்த்தையை மனப்பாடம் செய்யணும் இருக்கணும் கவனிங்க முக்கியமான காரியத்தை சொல்றேன் முதல் மனிதன் ஆதாம் எதில் அவங்களுக்கு சோதிக்கப்பட்டார்கள் தெரியுமா கன புசிக்கிறதுனால சோதிக்கப்பட்டாங்க விழுந்துட்டாங்க சாப்பிட்டதுனால கவனிங்க புதிய பாட்டில் ரெண்டாம் ஆதாம் வராரு கிறிஸ்து வந்து உபவாசம் இருக்கிறாரு நாற்பது நாள் சோதனைக்காரன் வரா முதல் டெஸ்ட் எதுல தெரியுமா நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும் அங்கையும் டெஸ்ட் சாப்பாடுல புசிக்குறதுல முதல் ஆதாம் வசனம் இல்லாததுனால ஞாபகம் வைக்காததுனால மறந்துட்டதுனால ரெண்டாம் மாதம் ஆண்டவர் கிறிஸ்து வந்து சாப்பிடு கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடு அவர் சொன்னாரு மனசுக்குள்ள வசனம் இருந்துச்சு அந்த வசனத்தை எடுத்து சொல்றாரு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொன்னதும் வாய் மூடிட்டானே இதுதான் மனப்பாடம் செஞ்சு உள்ள வச்சு இதுக்குதான் படிக்கணும் இப்படிதான் படிக்கணும் ரெண்டாம் முதல் ஆதாம் ஏவாளுக்கு சாத்தான் சொன்னா நீங்கள் இதை புசிச்சா தேவர்களை போல இருப்பீர்கள் அப்படின்னு ரெண்டாம் ஆதாம் நாற்பது நாள் உபவாசம் இருந்தப்ப அதே சோதனைக்காரன் வரான் அவன் சொன்னா நீங்க தேவாலயத்து உப்பறையில் இருந்து உங்க பாதங்களை தேவ தூதர்கள் வந்து கைகள்ல ஏந்தி கொள்வார்கள் அப்படின்னு எழுதி இருக்கிறதே இந்த ரெண்டாம் இயேசு கிறிஸ்து சொன்னாரு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதி இருப்பாயாக என்று எழுதி இருக்கிறதே எங்க வந்துச்சு இதுதான் முதல் ஆதாம் தோத்ததுக்கு காரணம் இதுதான் காரணம் ஆதாம் ஜெயிச்சதுக்கு உள்வாங்கி படிக்கணும் ஈர்ப்போட படிக்கணும் டைம் எடுத்து படிக்கணும் மெம்மரியில படிக்கணும் வயசாயிருச்சு ஞாபக சக்தி இல்லைன்னு சொல்லக்கூடாது படிக்கணும் படிச்சு தான் ஆகணும் ஓகே நம்பர் த்ரீ எப்படி படிக்கணும் வி மஸ்ட் கன்ஃபர்ஸ் ஆன் காட்ஸ் வேர்ட் படிச்சத அணும் அறிக்க செஞ்சா என்ன ஆகும் மாத்தி சொல்ல முடியாது ஏவால் அறிக்கை செய்யல அதனால மாத்தி சொன்ன ஏவால் அறிக்க செய்யல அதனால மறந்துட்டா ஏவால் அறிக்க செய்யல அதனால கூட்டி சொன்னான் சோ தேவனுடைய பிள்ளைங்க வசனத்தை அறிஞ்சு அறிக்க செய்யறப்ப அது அப்படியே அவங்க வாழ்க்கையில பழிக்குது அதனால படிக்கிறப்ப படிச்சிட்டு மெம்மரியில வைக்கிறப்ப மெம்மரியில வச்சுட்டு நாவில் அதை அறிக்க செய்யணும் இல்லாட்டி படிச்சது வேஸ்ட்டு நம்பர் தேவனுடைய வார்த்தையை சரியா பயன்படுத்தணும் அறிக்க செய்யறது அதுக்கு அடுத்தது ப்ராப்பர்லி யூஸ் பண்ணணும் இன்னைக்கு ஊழியக்காரங்க பைபிளை யூஸ் யூஸ் வசனத்தை ஒரு காலத்தில் வசனத்தில் இருந்தாங்க எழுப்புதல் இருந்துச்சு சபையில கிறிஸ்தவ மக்கள் எழுப்புதல் அடைஞ்சாங்க இன்னைக்கு அப்படி வசனங்களால நிரம்பி இருக்கிற பிரீச்சர்கள் பிரசங்கிமார்கள் இல்ல ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரியல பிரசங்கிமார்கள் தப்பா பிரசங்கம் பண்றாங்க தப்பா பேசுறாங்க தப்பா மீன் பண்றாங்க தப்பா பொருள் படுத்துறாங்க எல்லாமே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே ஆவிக்குரிய விதமா மாத்தி சொல்றாங்க ப்ராப்பரா யூஸ் பண்றவங்க குறைஞ்சி இருக்கிறாங்க ஒழுங்கா படிச்சா ஒழுங்கா மெமரி பண்ணுவோம் ஒழுங்கா மெமரி பண்ணா ஒழுங்கா கன்ஃபர்ஸ் பண்ணுவோம் ஒழுங்கா கன்ஃபர்ஸ் பண்ணா ஒழுங்கா யூஸ் பண்ணுவோம் அப்போ வேதத்தை படிக்கிறப்ப சாத்தானை ஜெயிக்கிறோம் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வந்துடுது எவ்வளவு கவனமா இருக்க வேண்டியது இருக்குது பாருங்க படிக்க வேண்டியது எவ்வளவு இருக்குது ஆக ஆதாமும் ஏவாளுடைய வாழ்க்கையில் உள்ள நுழைஞ்ச ஒரு பிசாசு அவங்கள தேவனிடத்திலிருந்து திருடி அவங்க வாழ்க்கையினுடைய பாக்கியமான எல்லைகளை அப்படியே வேரோடு மாத்திட்டான் பிசாசு இந்த இடத்துல இருந்து தான் முதல் மனுஷனுடைய வீழ்ச்சி தொடங்குது இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்குத் தெரியப்படுத்துங்கள் இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பைபிள் கால்ஸ் நம்பர் பாரிசாலை முகப்பேர் ஈஸ்ட் சென்னை சிக்ஸ் ஜீரோ 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 த்ரீ செவன் இந்தியா கான்டாக்ட் நம்பர் நைன் ஒன் நைன் டூ டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ

396, Indian Bank, Chennai 10 IFS Code, சென்னை எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பைபிள் டிவி வெப் டிவியிலும் காண தவறாதீர்கள் வெப்சைட் டபிள்யூ 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 டாட் பைபிள் டிவி டாட் இறைவன் இயேசு உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக